உங்களோடு உங்களோட நம்பிக்கைக்குரிய உங்களோட பரிச்சயமான உங்களோட ஒரு சகோதரன் உங்களோட அண்ணன் உங்களுக்கு மார்க்ஸை தாரது மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் மியூசிக் யூனிவர்சிட்டியின் எக்ஸாம் சிஸ்டம் இயங்குகின்றது. இங்கே வந்து எல்லாமே ஆப், அந்த ஆப் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் தனித்தனியாக செய்யப்பட்டிருக்குமோ இல்லை, ஒரு ஆப்பை அதுக்குரிய பிராண்டட் ஆப்பாக அது வந்து செய்து ஜப்பான்லேருந்து வருது. அதுதான் உங்களை அளக்கும். அப்போ ஜப்பான்காரனுக்கு உங்களை யாருன்னு தெரியுமா? நீங்கள் எக்ஸாம் எடுக்கிற போது யாராவது ஜப்பானில் பிறந்து வந்தவர்கள் நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறீங்களா என்றால் இல்லை. அப்போ அதே போல் அந்த ஆப்பை உங்களோட ஃபோனில் உங்களோட ஐபேட்லையும் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கொண்டு தரப்படுது. நீங்களே தான் அங்கே பார்க்குறீங்க உங்களோட சரி பிள்ளையை, அந்த அதோடையே பயிற்சி செய்கிறீங்கள், அதையே எக்ஸாமுக்கும் பாவிக்கிறீங்கள். அப்போ நீங்கள் பயிற்சி செய்து பழகிய ஒரு ஆப்பை தான், ஒரு ஆப்பை இல்லை நிறைய ஆப்புகளை தான் எக்ஸாமில் உங்களை அளவீடு செய்வதற்கும் பயன்படுத்துகிறீங்கள். அதாவது உங்களோடு ரொம்ப ஒன்றாக இருந்து பழகிய உங்களினுடைய ஒரு அண்ணா உங்களுக்கு எக்ஸாம் வச்சு மார்க்ஸை காட்டுற மாதிரி அது காட்டுது. ரொம்ப உங்களோட பரிச்சயமாகி உங்களோட ஒன்றாக இருந்தந்த எப்பொழுதும் உங்களோடையே இருக்குது, உங்களோடையே தெரியுது, உங்களுடைய வாழுது. உங்களோட ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கொள்கிறீங்க, அப்போ உங்களோடையே இருக்குது. நீங்கள் நித்திர கொண்டில் போனாலும் படுக்கையில் வச்சும் அதை செய்து பயிற்சி செய்யலாம். அப்போ பஸ்ஸில் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற போதும் ஹெட்ஃபோனில் போட்டுட்டு அதை செய்யலாம். அப்போ இப்படி உங்களோடையே வாழ்கிற உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான, இதுவரைக்கும் அது சரி பிள்ளை என்று சொல்கிற போது கையில் வச்சு அதை பார்த்துக்கொண்டு தான் இருந்திருக்கிறீங்கள். அது சொல்கிறத கேட்டு அது பிள்ளையண்டா அதை திருத்தி பிளே பண்ணி கொண்டு தான் இருந்திருப்பீங்கள். கம்ப்யூட்டர் தான் நீங்கள் சரியாக சாப்பாடுறீங்களா, ஒவ்வொரு சுரமாக சரியாக பா பாடுவீங்களா, சரியாக ரீ பாடுவீங்களா, ஒவ்வொரு சுரமாக நீங்கள் பாடுறவங்களோட பாட்டை சரி பார்த்து கொண்டு தான் கம்ப்யூட்டர் அங்கால உங்களை போக விடும்.